بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபிமார்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சில பகுதிகளை அறிந்து கொண்டோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? ஆதி சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். இவர்கள் வாழ்ந்த பகுதி எது என்று நாம் பார்க்கும்போது, தற்போது மஸ்கட், அதாவது ஓமன் என்று சொல்லுவார்களா, அந்த பகுதியில்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற தகவலை பார்க்கின்றோம். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதி சமூக மக்களிடத்திலே, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது, ஏகத்துவத்தை எடுத்து சொல்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் தொடர்ந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அச்சுறுத்துகின்றார்கள். எப்படி அச்சுறுத்துகின்றார்கள்? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன் நகூலு இல்லா தராக பஅது ஆலிஹதினா பிசூஇன், ஹூதே, எங்களுடைய தெய்வங்களில் சில தெய்வங்களுடைய கேட்டை கொண்டு உம்மை அது பிடித்து கொண்டது என்று என்ன செய்யறாங்க, அச்சுறுத்துறாங்க. இப்படி எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் விமர்சனம் செய்து ஏசித்திருகின்ற காரணத்தினால் எங்களுடைய தெய்வங்களின் சில கேடுகள் உன்னை பிடித்து விட்டது என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க.
ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இன்னி உஷ்ஹிதுல்லாஹ வஷஹது அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நிச்சயமாக நான் அல்லாஹுவை சாட்சியாக்குகின்றேன், உங்களையும் சாட்சியாக்குகின்றேன், அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், அல்லாஹுவை விடுத்து நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற இணை தெய்வங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அந்த இணை வைப்பை விட்டும் நான் விலகிக் கொள்கின்றேன், இதற்கு நான் அல்லாஹுவை சாட்சியாக்குகின்றேன், உங்களையும் சாட்சியாக்குகின்றேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்றாங்க. இந்த வார்த்தை கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை, இன்னி பரீஉன், அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல கொள்கை சம்பந்தமான ஒரு பாடம் நமக்கு இருக்கின்றது, அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் கொள்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, அற்பமான அரசியலுக்காக வேண்டி, ஆட்சிக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி சிலைகளுக்கு முன்னால் நின்று வணக்கம் செய்கின்றார்கள், கோயில்களுக்கு சென்று பரிவட்டம் கட்டுகின்றார்கள், பொட்டு வைத்துக் கொள்கின்றார்கள், எல்லா விதமான இணை வைப்பான காரியங்களையும் பகிரங்கமாக செய்கின்றார்கள். அப்ப ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கின்ற இந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன், என்னுடைய கொள்கை வேறு, உங்களுடைய கொள்கை வேறு, என்னுடைய வணக்க வழிபாடு வேறு, உங்களுடைய வணக்க வழிபாடு வேறு, இப்படித்தானே இருக்க வேண்டும். ஆனா பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களில் இயக்கத்தினுடைய பிரமுகர்கள், சமூகத்தினுடைய தலைவர்கள் ஈடுபடுகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி நமக்கு கிடைக்கும் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஆட்சியை, அதிகாரத்தை, அதிகாரத்தின் சில பகுதிகளை அடைந்திருக்கலாம், ஆனால் உண்மையான வெற்றி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. அதனால இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் வணங்கக்கூடியதை விட்டும் நான் விலகிக் கொண்டேன் என்ற இந்த வார்த்தை மிக முக்கியமானது, ஒவ்வொரு முஸ்லிமனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களிலே ஒரு முஸ்லிம் ஈடுபடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சில மக்களுடைய அந்த எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளம் நிறைந்து ஈமான் இருக்கின்றது, ஆனால் நம்முடைய செயல்பாடுகளில் ஏதாவது இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்தால் அது குற்றமாகாது, அது நம்முடைய ஈமானை பாதிக்காது என்று நினைக்கிறாங்க, நினைக்கிறாங்க. வெளிப்படையாக சில இணை வைப்பான காரியங்களை செய்தாலும் ஈமானில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது யாருடைய கொள்கை? இதற்கு முன்னால் ஹுத்துபாவிலே கூட நான் இதை சொன்னேன், இது யாருடைய கொள்கை? முர்ஜியாக்களுடைய கொள்கை இல்லையா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உள்ளத்தில் ஈமான் இருந்தால் போதுமானது, ஒரு மனிதன் செய்கின்ற செயலுக்கும் ஈமானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால ஒரு மனிதன் உள்ளத்தில் ஈமானை வைத்துக் கொண்டு எந்த செயலையும் செய்யலாம், அவன் செய்கின்ற செயலின் மூலமாக ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பது முர்ஜியாக்களுடைய கொள்கை. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ன? அல் ஈமானு யஸீது பித்தாஅ வ யன்குசு பில் மஅசியா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் மாறு செய்வதன் மூலமாக ஈமான் குறையும். அவ சிலை வணக்கத்தில் ஈடுபட்டால் ஈமான் கூடுமா குறையுமா? குறையும், ஈமான் பலஹீனம் அடையும், ஈமானில் ஜுல்மு கலந்துவிடும். அதனால இந்த ஒரு பாடம் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன செய்கின்றோம், பெறுகின்றோம். அடுத்ததாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தொடர்ந்து சொல்றாங்க, மின் தூனிஹி ஃபகீதூனி ஜமீஅன் ஸும்மலா துன்ஸிரூன்,
நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக நீங்க என்ன செய்யுங்க, சூழ்ச்சி செய்யுங்கள், சூழ்ச்சி செய்து பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கூட நீங்கள் அவகாசம் தர வேண்டாம் என்று சவால் விடுகின்றார்கள். தொடர்ந்து அல்லாஹு தஆலாவுடைய அல்லாஹு தஆலா சொல்றா, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும், இன்னி தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றேன், அந்த அல்லாஹ் ரப்பி வ ரப்பிக்கும், அவன்தான் எனக்கும் இறைவன், அவன்தான் உங்களுக்கும் இறைவன், அந்த இறைவனின் மீது நான் பொறுப்பு சாட்டுகின்றேன் என்று சொல்கின்றார். அப்ப ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு அழைப்பாளர்களுக்கும் இதிலே பாடங்கள் படிப்பினைகள் இருக்கின்றது. நாம் அல்லாஹ்வின் மீது முழுக்க தவக்குல் வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே அழைப்பு பணியிலே நாம் ஈடுபடுகின்ற போது அல்லது மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற போது எதிரிகளின் மூலமாக நாம் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், இதை சகித்துக் கொள்ள வேண்டும். பொறுத்துக் கொள்வதோடு அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க தவக்குல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்து சொல்றாங்க, மா மின் தாபத்தின் இல்லா ஹுவ ஆகிதும் பினாசியத்திஹா, இந்த உலகத்திலே உள்ள அனைத்து பிராணிகளும், மா மின் தாபத்தின், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு உயிர் ஜீவியாக இருந்தாலும், ஹுவ ஆகிதும் பினாசியத்திஹா, அதனுடைய முன்னொற்றி ரோமத்தினுடைய பிடி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான பாதையை காண்பிக்கக்கூடியவன். 11வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம், ஃபைன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால், ஃபகத் அப்லகத்துக்கும் மா உர்சில்து பிஹி இலைக்கும், எந்த நோக்கத்தை கொண்டு இந்த சமூகத்திலே நான் அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், அந்த தூதுத்துவத்தை உங்களிடத்திலே நான் கொண்டு சேர்த்து விட்டேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, வயஸ்தகிலிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும், அல்லாஹ் நினைத்தால் உங்கள் அல்லாத வேறொரு சமூகத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், கொண்டு வருவான். வலா ததுர்ரூனஹு ஷைஆ, உங்களால் எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாது. இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத், என்னுடைய இறைவன் எல்லா பாகத்திலிருந்தும் அவன் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் போது எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்புகளை எப்படி துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்கின்றது. நபிமார் மன்ஹஜுல் அம்பியா, நபிமார்களுடைய மன்ஹஜ், அவர்களுடைய அந்த கொள்கை, அந்த வழிமுறை, நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இதே விஷயத்தை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், வத்துலு அலைஹிம் நபா நூஹின், நூஹனுடைய செய்தியை நபியே நீங்கள் ஓதி காட்டுங்கள். தங்களுடைய சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், யா கௌமி இன்கான கபுர் அலைக்கும் மகாமி வ தஸ்கீரி பி ஆயாதில்லாஹ், அல்லாஹுவை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்வது, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நினைவூட்டுவது, உங்களுக்கு மத்தியிலே நான் தங்கி இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபஅலல்லாஹி தவக்கல்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீதே நான் பொறுப்பு சாட்டுகின்றேன், நீங்களும் உங்களுடைய இணை தெய்வங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு எனக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்கள், செயல்படுங்கள், அதற்காக நீங்கள் தாமதிக்க வேண்டாம் அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதே போன்றுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரழியல்லாஹுனுடைய கைகளை பிடித்து சில உபதேசங்களை சொல்கின்றார்கள். அந்த உபதேசங்களில் மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்னன்னா, இதுதான் முஸ்லீம் சமூகம் நெஞ்சத்திலே ஆழமாக பதிய வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு எதிராக ஒன்று திரண்டாலும்,
ஆட்சியாளர்கள் மக்கள் ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு எதிராக ஒன்று திரண்டாலும் அல்லாஹ் நமக்கு ஒரு தீமையை நாடவில்லை என்றால் யாராலும் எந்தவிதமான தீமைகளையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய ஆட்சலுக்கு முன்னால் அவனுடைய வலிமைக்கு முன்னால் இதெல்லாம் சர்வ சாதாரணம், தூசுக்கு சமம். சில திரைப்படங்கள் வந்த உடனே சமுதாய மக்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க, கடுமையாக என்ன செய்யறாங்க, கவலைப்படுகின்றார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலவ் இஜ்தமஉ அலா அன் யதுருக பி ஷைஇன் லம் யதுருக இல்லா பி ஷைஇன் கத் கதபல்லாஹு அலைக. ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று திரண்டு உனக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டால் உனக்கு எதிராக அவர்கள் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் உனக்கு அதை விதித்திருந்தாலே தவிர, இந்த நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்திற்கு வர வேண்டும். ஆட்சியாளர்கள், காஃபிர்கள், பணபலம், படைபலம் எல்லாம் ஒன்று திரண்டாலும் எங்களுக்கு அல்லாஹ் இருக்கின்றான். நாமெல்லாம் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மீடியாக்களை கையில் வைத்திருக்கின்றோம், சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றோம். சமூகத்திலே ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் ஒட்டுமொத்த சமூகமும் அதற்கு எதிராக கொந்தளிக்கின்றது, அந்த செய்திகள் பரவுகின்றது. ஆனால் நபிமார்களுடைய காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், என்ன டெக்னாலஜி இருந்து அவங்கள்ட்ட, தன்னந்தனி மனிதர்களாக இருந்தார்கள். ஈமான் கொண்டவர்களை பார்த்தால் பலஹீனமான மக்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை தவிர அவர்கள் வேறு எதன் மீதும் நம்பிக்கை வைக்கவில்லை. அவர் நமக்கும் இதன் மீது நம்பிக்கை வர வேண்டும். ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இப்படி பேசுவார்கள், நாளைக்கு மாற்றி பேசுவார்கள். காஃபிர்கள் எப்போதும் காஃபிர்கள் தான், அது யாராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவன் காப்பாற்றுவான், இவன் காப்பாற்றுவான், அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும், இவனுக்கு ஆதரவு கொடுக்கணும், இதன் மூலமாகத்தான் முஸ்லீம் சமுதாயம் பாதுகாப்பை பெற முடியும். இந்த நம்பிக்கையை விட்டொழியுங்கள். அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் தான் நம்மை பாதுகாப்பவன், நபிமார்களை பாதுகாத்தவன், நபிமார்களை ஈமான் கொண்ட பலஹீனமான மூமின்களை பாதுகாத்தவன், பத்ரிலே சஹாபாக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தவன், பல போர்க்களங்களில் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தவன். அந்த அல்லாஹ் என்னையும் பாதுகாப்பான், உங்களையும் பாதுகாப்பான், இந்த சமூகத்தை பாதுகாப்பான். இந்த நம்பிக்கை, இந்த ஈமானிய உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, நான் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், இப்ப தாவா நிலையத்திற்கு வாராந்திர பயான் நிகழ்ச்சி, மாதாந்திர பயான் நிகழ்ச்சி, தர்பியா வகுப்புகள், இதையெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் ஊருக்கு சென்று விட்டால் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க இணை வைப்பார்கள், தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றைக்காவது நம்முடைய மக்களில் பலர் அல்ஹம்துலில்லாஹ் அழைப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் பெரும்பாலான மக்கள் வாயே திறப்பதில்லை. யாராவது நாம சொல்ல போனா குடும்பத்தில் யாராவது அடிக்க போறாங்களா? இல்லை. ஏனென்றால் நாம் செல்வது வெளிநாட்டிலிருந்து, நமக்கென்று சமூகத்திலே, நமது ஊரிலே, நமது குடும்பத்திலே ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. மக்கள் நம்மிடத்திலே சில எதிர்பார்ப்புகள், மக்களிடத்திலே சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட வாயே திறக்க மாட்டாங்க, தௌஹீதை பத்தி சொல்லவே மாட்டாங்க, ஷிர்கை பத்தி சொல்லவே மாட்டாங்க. நமக்கு ஏன் வந்த இடத்துல பிரச்சனை? ஏன் தௌஹீதை சொல்லிவிட்டு இரண்டு மாத லீவில, இரண்டு மாத விடுமுறையிலே செல்கின்றோம்? எதுக்கு தௌஹீது ஷிர்க்குன்னு சொல்லிக்கிட்டு? சொல்லாம இருக்கிறது மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து சில பிதியத்தான காரியங்களிலும் ஈடுபடுவார்கள். பிதியத்தான காரியங்கள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள்லாம் கண்கூடா நடக்கும், திருமணங்களிலே நடக்கும், பல்வேறு நிகழ்வுகளிலே நடக்கும். மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் கண்டும் காணாமல் கடந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். நபிமார்களை யோசிச்சு பாருங்க, தன்னந்தனியாக நின்று அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கின்றானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு
எங்களுக்கு எதுவும் அடையாது, எதுவும் எங்களை செய்துவிட முடியாது. லன் யுசைபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு எதை அல்லாஹ் விதித்திருக்கின்றானோ அதுதான் நடக்கும். ஹுவா மௌலானா, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுவார்கள். இதெல்லாம் நபிமார்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த அந்த ஆரம்ப கட்டம், மக்கள் எல்லாம் சொல்றாங்க மதீனாவிலே உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் அழிய போகின்றார்கள், மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள், மக்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா, ஒரே ஆர்எஸ்எஸ் காரனை காட்டி 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 பூச்சாண்டி காட்டுறது. அவன் அங்கிருந்து வந்துருவான், இங்கிருந்து வந்துருவான், அப்படி வந்துருவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான். ஆட்சி அதிகாரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அச்சுறுத்தல் இருக்கின்றதே, அச்சுறு என்னங்க, அதிகபட்சமாக என்ன போகும், உயிர் போகும், உடைமைகள் பறிக்கப்படும். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹு தஆலா மூமின்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் விலக்கி வாங்கி கொண்டான், சொர்க்கத்தை உங்களுக்கு தருவதாக வாக்களித்து. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அச்சுறுத்தி ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையோடு பயத்தோட இந்த சமுதாயம் கடந்து செல்வதை பார்க்கின்றோம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று வேகமாக காற்று அடித்து அது அப்படியே போய்விட்டது என்றால் சிரிப்பவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் மேகமூட்டத்தையோ காற்றையோ அவர்கள் பார்க்கும் போது அவர்களுடைய முகம் அப்படியே மாறிவிடும். அப்ப கேட்கிறாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அல்லாஹ்வின் தூதரவர்களே, மக்கள் எல்லாம் மேகத்தை பார்க்கும் போது, மலையினுடைய மேகத்தை பார்க்கும் போது சந்தோஷம் அடைகின்றார்கள். ரஜா யகூன ஃபீஹில் மத்தர், மழை பெய்துவிடும் என்று அவர்கள் ஆதரவு வைத்து சந்தோஷம் அடைகின்றார்கள். வேகமாக அடிக்கின்ற காற்றை பார்க்கும் போது அதை நீங்கள் வெறுத்தவர்களை போன்று உங்களுடைய முகம் மாறிவிடுகின்றதே அப்படின்னு கேட்ட உடனேயே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா ஆயிஷா, மா மின்னி அன் யகூன ஃபீஹி அதாப், ஒருவேளை இது அதாபாக இருந்தால் எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும். உத்திப கௌமும் பிர்ரே, ஒரு சமூகத்தையே அல்லாஹு தஆலா காற்றினால் அழித்து விட்டானே. வகத்ரா கௌமுல் அதாப், ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா காற்றினாலே அழித்து விட்டானே. ஃபகாலு ஹாதா ஆரிலும் மும்திருனா, அவர்கள் அதாபுடைய அந்த காற்றை பார்த்தவுடன் இது எங்களுக்கு மழை பெய்விக்கக்கூடிய காற்று என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அந்த காற்றினாலேயே அழிக்கப்பட்டு விட்டார்களே, நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, காற்று வேகமாக அடிக்கும் போது உலகத்தில் காற்றுக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க, ரீதா, கத்ரீனா, இது நடிகைகள் பேர் இல்லை, காற்று பேர், சரியா? இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, சுனாமி, இப்படி நிறைய பேர் வைக்கிறாங்க. இது போன்ற காற்றுகள் அடிக்கும்போது ஒரு புழுதி காற்று வேகமாக அடித்தா கூட நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அதுபோன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி அய்யாமின் நஹிஸாத்தின் لنذيقهم عذاب الخزي في الحياة الدنيا ولعذاب الآخرة أخرى وهم لا ينصرون ولعذاب الآخرة أخزى وهم لا ينصرون. الله تعالى திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் تعالی அந்த மக்களை ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரா, தொடர்ந்து அல்லாஹ் تعالی சில நாட்கள், அந்த நாட்கள் அவர்களுக்கு கெட்ட நாட்களாக இருந்தது, காற்றை அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த அதன் மூலமாக அந்த சமூகத்தை அல்லாஹ் வேதனை செய்தான், இந்த உலகத்திலே அவர்களை கேவலப்படுத்தினான், மறுமையிலும் அவர்கள் கேவலப்படுவார்கள், அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபி அய்யாமின் நஹிஸாத்தின்,
அதாவது கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கொடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் என்று சொல்றான். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நல்ல நாள் கெட்ட நாள் இருக்கு, அதுக்கு ஆதாரம் குர்ஆன்ல இருக்குது, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த நாளை அல்லாஹ் கெட்ட நாள் என்று சொல்கின்றான், அப்ப கெட்ட நாள் இருக்குது என்று என்ன செய்யறாங்க, வாதிடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் காலத்தை ஏசாதீர்கள். நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சஃபர் மாதம் அது மாதிரி செவ்வாய்க்கிழமை சில மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சில நல்ல நிகழ்ச்சிகளை செய்ய மாட்டாங்க. சனிக்கிழமை சனி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, சில நிகழ்ச்சிகளை திருமணங்கள் நடத்த மாட்டாங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் நல்ல நாள் கெட்ட நாள் என்பது கிடையாது. சில பேருக்கு நல்ல நாளாக இருப்பது, சில பேருக்கு கெட்ட நாளாக இருக்கும். அதாவது சில பேருக்கு இந்த உலகத்தில் சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கும், அதே நாளில் சிலருக்கு கெட்ட காரியங்கள் நடந்திருக்கும். அப்போ அதனால் ஒரு நாளை இது நல்ல நாள் கெட்ட நாள் என்று பிரிப்பது சொல்லுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தது, அந்த சமூகம் அழிக்கப்பட்டது, அந்த வரலாற்றை நாம் என்ன செய்தோம், அறிந்து கொண்டோம். அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த நபிமார்களுடைய சரித்திரங்கள், வரலாறுகள், அதிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்கள், படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். வ ஆக்ரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.